யாவத் ஸ்வஸ்தமிதம் களேவர கிரகம் யாவச்ச தூரே ஜரா யாவச்ச இந்திரிய சக்தி அப்ரதிகதா யாவத் க்ஷயோ நாயுஷா ஆத்மோ ஸ்ரேயசி தாவதேவ விதுஷா காரியஹ பிரயத்னோ மகான் பிரதீப்தே பவனே ச கூபகனனம் பிரத்யுத்யமக் கீதிருஷா. இந்த ஸ்லோகம் நீதிச்சந்திரிகால இருக்கு. நம்ம வாழ்க்கையில் ஒரு மெட்டீரியலைஸ்டு லைஃப் வாழ்ந்துட்டே இருக்கும். என்ன வேணும் என்ன வேணும்னு தெரியாமலே நம்ம எல்லாத்தையும் ஏதோ ஒன்று பார்க்க போயிட்டே இருக்கோம், வேகமாக ஓடிட்டே இருக்கோம். ஆனால் உண்மையாக என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம், ஆனால் களேவர கிரகம், நம்ம உடம்பே ஒரு வீடாக இருக்குது, அந்த வீட்டுக்கு ஸ்ரேயஸ் தரக்கூடிய விஷயங்கள் எதையுமே நம்ம எந்த சமயத்தில் பண்ணணுமோ அந்த சமயத்தில் பண்ணுறதில்ல. சமயம் கடந்து நாம் அதை யோசிக்கிறோம், ஆனால் அதுக்குள் காலம் கடந்து விடுகிறது. யாவத் ஸ்வஸ்தமிதம் கலைவர கிரகம், ரொம்ப ஹெல்த்தியாக இந்த பாடி எப்போ இருக்கோ, யாவச்ச தூரே ஜரா, ஜரா கிழட்டுத்தன்மையானது எவ்வளவோ தொலைவில் இருக்கும் பொழுதே, யாவச்ச இந்திரிய சக்தி அப்ரதிகதா, கண் காது இந்த மாதிரியான பார்வைகள் எப்பொழுது நமக்கு நன்றாக இருக்கின்றதோ, ஆயுஷா யாவத் ந க்ஷயா, ஆயுஷானது எப்பொழுது இப்போ போகிறதில்லை அப்படின்னு நமக்கு தெரிகிறதோ, தவதேவ அந்த சமயத்திலேயே ஆத்மஸ்ரேயசி, ஆத்மாவுக்கு ஸ்ரேயச தரக்கூடிய நல் விஷயங்களை ஒரு விதுஷா, ஒரு வித்வானாவன், படித்தவன் ஒரு பிரயத்னத்தை எடுக்க வேண்டும். நல் விஷயங்களை செய்து ஆத்மாவை முன்னேறச் செய்வதற்கான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பிரதீப்தே பவனே ந கூபகனனும் பிரத்யுத்தமாக கீதிஷா, ஒரு வீடு நெருப்பு விட்டு எரிஞ்சின்ட்ருக்கு, கொழுந்து விட்டு எரிஞ்சின்ட்ருக்கு, அந்த சமயத்தில் தண்ணி எங்கே இருக்கோ அங்கே அணைக்கணும். ஆனால் அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து கிணறு வெட்டணுங்கிறதே யோசித்தோன்னா எப்படி? அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் போய் ஹெல்த் இல்லாமல் கண்காது சரியாத சமயத்தில் ஆத்மாவுக்கு ஸ்ரேயசான காரியம் பண்ணணும்னு நினச்சோன்னா காலம் கெட்டு போயிடும். தமிழில் கூட காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. மேக் ஹே வைல் த சன் ஷைன் அப்படின்னு அது இங்கிலீஷில் சொல்லுவாள். ஆனால் அது அதை விட உண்மையாக அதுக்கு எப்படி சொல்லணும்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்குள், காற்று இந்த உடம்பில் சரீரத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காற்றானது இருக்கும் பொழுதே தூற்றிக்கொள், உன்னை மேன்மைப்படுத்திக்கொள், தேவையில்லாத கெட்டவையை ஒதுக்கிவிட்டு தேவையான நல்லவையை மட்டுமே கடைபிடித்து வாழ வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள்.